வணக்க நிறுவனம் ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப்பை வந்து இதுமாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ காண்டாக்ட்ஸ் மேலே ஏதாவது மேலே ஒரு காண்டாக்ட்ஸ் மேலே க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே மூணு மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு வால் பேப்பர்னு இந்த வால் பேப்பர் மேலே க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கனா ஏதாவது ஒரு தீமை வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இது மாதிரி செலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட் வால் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்க முடியும் ஆனா வந்து இப்போ நீங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களா பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியாவே தான் இருக்குது அந்த கான்டாக்ட்ஸ்க்கு உள்ள மட்டும் வந்து தீம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அதுக்கான சொல்யூஷனை பத்தி இந்த வீடு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது இந்த ஹோம் ஸ்கிரீன்ல வந்து ஏதாவது ஃபோட்டோ செட் பண்ணுனால் நீங்கள் வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் இந்த வாட்ஸ்அப்பை வந்து தூக்கிட்டு வேறு வாட்ஸ்அப் வந்து வைக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி எந்த அவசியமும் இல்லை சிம்பிளாக வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன் அந்த ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் சிம்பிளாக வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப் நேம் என்னான்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆஃபில் இருந்துச்சுன்னா மாதிரி ஆன் பண்ணிட்டு இங்கே வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணிங்க இது மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எந்த இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க கேலரியிலேருந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இது மாதிரி ஃபோட்டோ வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த ஆப் பேர் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போய்க்குங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த இடத்துல வந்து சர்ச்சில் இந்த டிசைனர் டூல்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த டிசைனர் டூல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க இதுமாதிரி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்திங்கனா சிம்பிளான இன்டர்ஃபேஸ் எதுவுமே அவ்வளோ கஷ்டமான விஷயமே இல்லை சும்மா இங்கே மோக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுமேல் க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பர்மிஷன் கேட்குது அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம் அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் தேர்தல் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் ரீப்ரெஷ் பண்ணிணா வரும் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டில் வந்து வந்துச்சு இங்கே ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு காமிக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இது மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பேக் பேக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு டார்க் மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா உங்கள் ஃபோனில் டார்க் மோட் ஆன்ல இருந்துச்சு டார்க் மோட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த டார்க் மோடை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் இது மாதிரி வந்து ஃபோட்டோ வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த ஃபோட்டோ நீங்கள் எப்போதுமே பார்த்துன்னு இருக்கணும் உங்கள் ஃபோனில் நினைக்கிறீங்களோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி ஹோம் ஸ்கிரீனுக்கு வந்தாலும் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே அந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ இருந்துன்னே இருக்கும் இது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லட்டா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்ஸ்அப்பை அன் பண்ணிட்டு வேறு ஆப் வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும் இது ஒரு சிம்பிளான மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் தங்களின் பொன்னா நேரத்துக்கு நன்றி